விண்ணவர் தொழுதழு இசையமங்கையை நண்ணிய புகழி ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்துவல்லவர் புண்ணிய சிவகதி புகுதல் திண்ணமே ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் சிவகதி புகுதல் திண்ணமே. திருச்சிற்றம்பலம் முருகாசரணம். மேலும் மேலும் சேவலும் துணை. திருஞான சம்பந்த பெருமான் உலகமெல்லாம் உய்ய ஜோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலில் நஞ்செழுத்து ஓதி ஏறினார் என்று சென்ற பதிவிலே பார்த்தோம். திருநெல்வாயல் அறத்துறையில் சில நாள் தங்கியிருந்து புறப்பட்டு சிவிகையில் ஏறி அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 47வது சிவஸ்தலமான திருவிஜயமங்கை விஜயநாதேஸ்வரர் கோவிலுக்கு வந்து பாடிய பதிகம் மறுபமர் குழல் பூமை பங்கர்வார் சடை அரபமர் கொள்ளியம் அடிகள் கோயிலாம் குரவமர் சூரபுன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழிலணி விஜயமங்கையே. கும்பகோணத்திலிருந்து திருப்பரம்பயம் சென்று அங்கிருந்து திருவிகாவூர் செல்லும் சாலையில் சென்றால் கொள்ளிட ஆற்றின் கரையில் திருவிஜயமங்கை எனும் இந்த தலத்தை அடையலாம். நாம் அடுத்து தரிசிக்க இருக்கும் சிவஸ்தலமான திருவிகாவூர் இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. மூலவர் விஜயநாதேஸ்வரர் விஜயநாதர், அம்மன் மங்களநாயகி மங்கையநாயகி மங்களாம்பிகை, தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம், மண்ணியாறு, கொள்ளிடம், ஸ்தலமரம், பின்வம். விஜயமங்கை என போற்றப்படும் ஆலயம் அமைந்துள்ள ஊர் கோவிந்தபுத்தூர். பக்தர்களின் குறைகளை போக்க பரமன் எழுந்தருளிய திருத்தலங்களுள் ஒன்று. ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதியில் வில்வ மரத்தின் அடியில் இருந்த ஒரு புத்திலிருந்து தோன்றிய சிவலிங்கத்தின் மீது தேவலோக பசுவான காமதேனு பாலை பொழிந்து வழிபட்டதனால் கோ சுரந்த புத்தூர் என்று இருந்து கோ கரந்த புத்தூர் என்றாகி தற்பொழுது கோவிந்த புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. காமதேனுவாகிய கோ வந்த புத்தூர் என்றும் சொல்கிறார்கள். இங்குள்ள ஆலயத்தின் பெயர் விஜயமங்கை. குருக்ஷேத்திர போரின் பொழுது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் ஈசரிடம் பெற வேண்டி இவ்வாலயத்திலே கடும் தவம் செய்தார். பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் பெற்றால் பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்த துரியோதனன் மூகாசுரன் என்பவனை அனுப்பி தவத்தை கலைக்க சொன்னான். மூகாசுரன் பன்றியின் உருவம் எடுத்து அர்ஜுனனை தாக்க பாய்ந்த பொழுது பக்தனை காப்பாற்ற நினைத்த ஈசன் வேடன் உருக்கொண்டு பார்வதி தேவியுடன் வந்து பன்றியை கொன்றார். பன்றியை கொன்றது குறித்து சொற்போரும் விற்போரும் நடந்தது. அர்ஜுனன் வில் முறிந்தது. முறிந்த வில் கொண்டு வேடன் முடி நோக்கி அம்பு எய்தார். முடியில் பட்ட அம்பு உலக உயிர்கள் அனைத்தின் மீது பட்டது. அர்ஜுனன் முன் இறைவன் தோன்றினார். அர்ஜுனன் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு மணிந்தார். ஈசன் விஜயனான அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை அருளினார். இன்றும் இவ்வாலய அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம். அர்ஜுனனுக்கு விஜயன் என்று பெயர் உள்ளதால் சிவன் விஜயநாதர் என்று பெயர் பெற்றார். தடத்திற்கும் திருவிஜயமங்கை என்று பெயர் ஏற்பட்டது. லிங்க திருமேனியில் அம்புபட்ட தழும்பு கோடு போல காணப்படுகிறது. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இருவரும் இத்தலத்தை போற்றி தேவாரம் பாடியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் யமனை சம்ஹாரம் செய்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். இதனால் ஆயுள் விருத்திக்காகவும் ஆயுள் தோஷம் நோயால் பாதிக்கப்பட்டோர் குணமடையவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தொழ வரும் பொழுது கொள்ளிடத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. எனவே தென்காயில் இருந்தபடியே பதிகம் பாடினார்கள். அப்பொழுது இவர்களுக்கு காட்சி தரும் பொருட்டு விநாயகரும் முருகப்பெருமானும் தெற்கு நோக்கி திரும்பினார்கள். இன்றும் இவ்வாலை விநாயகரும் முருகனும் தென் திசை நோக்கி இருப்பதை காணலாம். அம்பாள் மங்களநாயகி தனி சன்னதியில் இருக்கிறார். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக சதுர ஆவுடையார் மீது அருள் பாலிக்கிறார். அளவில் சிறிய கோயிலில் கோபுரம் கிடையாது. கோவிலுக்கு எதிரில் வெளியே அர்ஜுன தீர்த்தம் உள்ளது. இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. மண்ணியாற்றின் வடகரையில் கோவில் கிழக்கு நோக்கி பார்த்த வண்ணம் அமைந்திருக்கிறது. ராஜகோபுரம் கிடையாது. கொடிமரம் இல்லை. மதில் சுவருடன் கூடிய ஒரு நுழைவாயில் உள்ளது. வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நேரே ஒரு சிறிய சன்னதியில் விநாயகர் காட்சி தருகிறார். வாயிலை நோக்கிய வண்ணம் மூலவர் விஜயநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் மங்கை நாயகி தெற்கு நோக்கியும் அருளுகிறார்கள். மகாமண்டபம் கல் மண்டபமாக காட்சியளிக்கிறது. ஒரு மூலையிலே நவகிரக சன்னிதி அமைந்திருக்கிறது. பிரகாரத்தில் அனுஜ்ஞை விநாயகர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர், சூரியன் நால்வர் உள்ளனர். சிவன் சன்னிதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கிறார். வெளிப்பிரகாரம் விசாலமான அமைப்புடன் விளங்குகிறது. கோவிலின் சுற்றுப்பகுதியில்
நர்தன விநாயகர், அனுகிரக தட்சிணாமூர்த்தி, சூரியன், சந்திரன் ஆகியோர் உள்ளனர். நால்வருக்கும் தனித்தனி சந்நிதி உள்ளது. அம்மை மங்கை நாயகி நான்கு திருக்கரங்களுடன் அருளாட்சி புரிகிறார். முன் இரண்டு கைகளில் அபயமூர்த்தியும், பின் இரண்டு கைகளிலே ஒரு கையில் அட்சரமாலையும், மற்றொரு கையில் நீலோத்பவமலருடன் அன்பாரிக்கிறார். பராந்தக சோழன் தனது தாய் வானவன் மகாதேவியின் பெயரிலே பிரம்மதேய குடியிருப்பினை இங்கு அமைத்திருக்கிறார். பராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட இடமே இன்று கோவிந்தபுத்தூருக்கு அருகில் உள்ள ஸ்ரீபுரத்தான் ஊராகும். கொள்ளிடம் ஆற்றியதிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் அழகூர் அமைந்திருக்கிறது ஆலயம். ஆலயத்தின் எதிரே அர்ஜுன தீர்த்தகுளம் அல்லிமலர் பரப்பி அழகு கொஞ்சுகிறது. இரண்டு பெரும் பிராகாரங்களைக் கொண்டு நீள்வாக்கிலே அமைய பெற்ற ஆலயத்தின் முகப்பில் பரமனுக்கு பசு பால் சொரிந்து வழிபடும் சுதய வடிவம் காணப்படுகிறது. முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என அமைப்பிட்டுள்ள சங்கமுகத்தை கொண்டுள்ள முன்மண்டப தூண்கள் பல்லவர் கலைத்திறனை பறைசாற்றுகின்றன. அம்பாள் சந்நிதி வலப்புறம் வசந்த மண்டபம் அமைந்திருக்கிறது. இவ்வாலய கர்ப்பகிரக அமைப்பு 9 மாடங்கள் கொண்ட நவகோஷ்ட வகையைச் சார்ந்ததாகும். சிவலிங்கத்தின் மீது பசு பாலை பொழிந்து வழிபடும் காட்சி, அர்ஜுனன் தவம் புரிதல் மற்றும் கிராதார்ஜுன காட்சி, வேதியர்கள் சிவலிங்கத்தை வழிபடும் காட்சி, அநேக சிற்பங்கள் கருவறையின் வழியே மேற்கு சுவற்றில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வூர் முதலாம் ராஜேந்திர சோழன் கல்வெட்டிலே வடகரை ராஜேந்திர சிங்க வளநாட்டு பெரியவானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்து விஜயமங்கை என்றும், திருபுவன சக்கரவர்த்தி 3 குலோத்தங்க சோழன் கல்வெட்டில் விக்ரம சோழன் நாட்டு இன்னம்பர் நாட்டு விஜயமங்கை எனவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமகள் உலாவும் என்னும் கதிரகாமி திருப்புகளிலே ஜெகதலமும் மான் மிகுதி பெரிய பாடல் தெரிந்திரு குமார பெருமாள்கான் என்று பாடி மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிகவும் போற்றி புகழும் தேவார பாடல்களை அளித்தருளிய ஞான சம்பந்தனான குமார பெருமா நீதான் என்று பொருள் கொள்கிறார். பாடலை கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம் முகார்ப்பணமஸ்து.